எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். Oh God is waiting even today to do the miracle for you. அவருடைய வல்லமையை இன்றைக்கு நீங்கள் உணரப் போகிறீர்கள். You are going to feel his power today. அவருடைய அற்புதம் கடந்து வருகிறது. His miracle is on the way. சோர்ந்து போகாதிருங்க. Don't go weary at all. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஊழியம் செய்து இப்பொழுதுதான் வர முடிந்தது. அதனால இப்ப லேட்டா லைவ்ல வந்திருக்கிறோம். So we were into a ministry till now. And that is the reason we have come on live so late. கர்த்தர் எங்களோடு பேசிய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share what God was speaking to. இன்னும் கொஞ்ச நேரம் தான். Little more time. உங்களுடைய அற்புதம் கடந்து வருகிறது. Your miracle is going to come. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் கடந்து வருகிறது. So whatever miracle you are expecting, it is going to reach you. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. Don't go weary on seeing all the situations right now. இது நான் சும்மா சொல்லல, கர்த்தர் சொல்ல நான் சொல்லுகிறேன். I'm not saying this simply, but God is inspiring me to say these words to you. ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, உங்க அற்புதம் நெருங்கி விட்டது. Your miracle is very near. நீங்க அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். And you are going to receive. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to read an incident from Bible and I want to pray for you. ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம். Second Kings chapter 6 and the last verse. இந்த பின்னணியத்தை நான் சொல்லி விடுகிறேன். I want to say the background. இங்கே இஸ்ரவேல் ராஜா யோராம் என்று ஒருத்தர் இருக்கிறார். Here Joram, Israel king is there. அந்த ராஜா அவருக்கு எலிசா ரொம்ப உதவி செய்கிறார். தீர்க்கதரிசி எலிசா. Elisha, the prophet Elisha, he is helping him a lot. சீரிய நாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிற நேரத்துல எல்லாம் கர்த்தர் வெளிப்பாடு எலிசாவுக்கு கொடுப்பார். எலிசா உடனே சொல்லுவார் யோராமுக்கு. Now whenever the Syria is coming to make a war with Israel, Elisha he will prophesy about that before it's up to this king. உடனே அங்கே ஆள் அனுப்பி தன்னை விடுவித்துக் கொள்ளுவார் யோராம், ராஜா வகை யோராம். So just this Joram, he will deliver himself on sending some men, his men to that. ஆனா ஒரு இடத்துல அந்த இரண்டாவது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 24 வசனம், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜா வகை பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். So now second Kings chapter 6 and verse 24, sometime later however king Ben-Hadad of Aram mustered his entire army and besieged Samaria. இப்போ இந்த சம்பவம், இந்த காரியம் எலிசா தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படல, அதனால ராஜாவுக்கு அறிவிக்கப்படல. So this incident it is not being told to prophet Elisha and also to the king. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, sometimes even in our life ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, சில நேரத்துல பேச மாட்டார். Sometimes God will speak to us and sometimes in a period he will not at all. அப்ப நம்ம பயந்து பின்வாங்கிர கூடாது. At that time we should not get fear and go back. ஏற்கனவே நம்மோடு பேசினார்லே, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கு. Already he had spoken to us, right? We have to catch hold of all those words and just move forward. பிரசன்னத்தை உணர முடியாதபடி ஒரு சூழ்நிலை வரும். Sometimes you may not feel his presence and that situation may come to you. சோர்ந்து போக கூடாது. We should not be weary at that. உங்களை விட்டு விலக மாட்டார். God will never depart from you. அந்த நேரத்திலேயும் விசுவாசத்தோடு முன்னேறிச் செல். Even at that time in faith you have to move forward. இங்க அந்த சூழ்நிலையில ராஜாவாகிய யோராமுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. Now the king Joram, he do not know what to do at this situation. அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். When Elisha was saying this, the messenger arrived and the king said, all this mystery is from the Lord. Why should I wait for the Lord any longer? எனக்கு அன்பானவர்களே, Oh my dear beloved, ஒரு பெரிய அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்க. You are waiting for a greater miracle. அற்புதம் உடனே வரணும், கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. The miracle is going to come very very soon. அந்த நேரத்துல சோர்ந்திருக்கூடாது. At that time you should not go weary. இந்த ராஜா, நீங்க அடுத்த அதிகாரம் 1 2 லே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. When you see the next chapter, the first and second verse
says the miracle of God. சூழ்நிலை தலைகளா மாறுது. The situation is just going upside down. ஆனா அதுக்குள்ள இவன் சோர்ந்து போயிட்டான். Within that the king went weary. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். And today Lord is saying to you. நான் அற்புதத்தை வச்சிருக்கிற நேரம் இது. Oh this is a time I've kept the miracle for you. நீ வனாந்திரம் போல நீ உணர்கிறாய் அல்லவா? Maybe you're thinking that your life is in wilderness. எல்லாமே நெகட்டிவா இருக்குது போல உணர்கிறாய் அல்லவா? And you're thinking oh everything is negative around you. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? என் ஜெபங்கள்லாம் வீணாய் போகுது நீ நினைக்கிறாய் அல்லவா? Oh is God is with me or not? All my prayers are going in vain. கர்த்தர் சொல்லுகிறார். God is speaking to you. அற்புதம் மிக பக்கத்தில் இருக்கு. Your miracle is very near to you. நான் உனக்கு செய்கிற நேரம் வந்து விட்டது. This is the time I'm going to do it for you. அற்புதம் செய்கிற நேரம் வந்து விட்டது. Oh, this is the time I'm going to do the miracle. உன்னுடைய மகளுக்கு திருமண காரியங்கள் கூடி வருகிற நேரம் வந்து விட்டது. Oh, for your daughter I'm going to arrange all the marriage. உன்னுடைய வேலையில அற்புதத்தை செய்கிற நேரம் வந்து விட்டது. This is the time I'm going to do the miracle. நான் உன்னை குணமாக்குகிற நேரம் வந்து விட்டது. Oh, this is the time I'm going to heal. ஏன் சோர்ந்து போகிறாய்? Why do you go weary? ஏன் சோர்ந்து போகிறாய்? Why do you go weary at this time? Hallelujah. Hallelujah. சில நேரத்துல நம்ம கர்த்தரிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரோம். Sometimes we ourselves question God. Why Lord? இவ்வளவு ஜெபிச்சேன் ஏன் எனக்கு நெகட்டிவாவே நடக்குது? I prayed a lot. Even after this, why everything is going in a negative way? சில நேரத்துல நம்ம கேட்டு விடுகிறோம்ல. Yes, we are asking all these questions. அது கூட நம்மளுடைய அற்புதத்துக்கு தடையா மாறி விடுது. Even that question is becoming a barrier for our miracle. Job 42 அதிகாரம் நான் முடிச்சிறேன். யோபு 42 அதிகாரம் Job chapter 42 மூன்றாம் வசனம் and verse 3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். ஆங்கிலத்துல NLT ல Yes, you asked who is this that questions my wisdom with such ignorance. It is I, and I was talking things about, I knew nothing about things or to wonderful things. யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாரு. Now Job lost everything in his life. ரெண்டாம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யோபு தன்னை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் நல்லதானே இருந்தேன், நான் என்னுடைய நீதியை கெட்டியா பிடிச்சேன், நான் நீதிமானா இருந்தேன், எனக்கே அந்த பிரச்சனை, புலம்பிக்கிட்டே இருக்கிறார். So after the second chapter you can see, oh why all these things happened to me, he is just lamenting about his own life again and again. கடைசி மூன்று அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். Last three chapters God is talking. ஏய் நான் இந்த உலகத்தை படைக்கும் போது எங்க இருந்தேன்? Where were you when I was creating this world? இந்த விலங்கு பத்தி உனக்கு தெரியுமா, அந்த அனிமலை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. Now he is asking, do you know about this animal or that animal? அப்பதான் யோபு சொல்ற, ஆண்டவரே எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. That is the time Job is confessing, Lord I do not know many things. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What God is speaking here? உனக்கு இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் உனக்கே தெரியாத விஷயம் இருக்கு. Oh do you know why the reason this problem is coming for you? There is something which you do not know. You have to be quiet and the miracle is coming for you. எப்பவும் question பண்றது யோபு நிறுத்தி ஆமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னானோ. When Job stopped to ask question to the Lord and he was asking for the forgiveness of the Lord. And Job received whatever he has lost. உங்க நேரம் வந்துடுச்சு. This is your time. உங்க அற்புதம் பெறுகிற நேரம் வந்துடுச்சு. This is the time for you to receive question the miracle. Do not question God. யோபு போல question பண்ணாதீங்க. Do not question God like Job. யோராம் ராஜாவை போல காத்திருக்காம போயிராதீங்க. Oh like the king Joram, you don't be like, do not wait, don't be like you're not waiting for the Lord. கர்த்தரிப்பார்ப்பதும் செய்கிறார். Oh yes, God is doing the work. கர்த்தரிப்பம் பாதைகளை திறக்கிறார். He is opening the ways for you. கர்த்தர் தடைகளை முறிக்கிறார். He is breaking the barriers. கர்த்தர் சுகத்தை தருகிறார். He is giving you the healing. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. Those who wait for him shall never go in vain. உங்க ஜெபங்கள் வெறுமையாய் போகாது. Oh your prayers will not go in vain. நீங்க வெறுமையாய் போவதில்லை. You will not go in vain. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்களை தொடுகிறது. The power of the Lord is touching you right now. கர்த்தருடைய வார்த்தை வருகிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். The word of the Lord when it is coming and reaching you right now. God is touching you. சோர்ந்து போய் தேவ பிரசன்னத்தை உணர முடியாம நெகட்டிவான காரியத்தை பார்த்து சோர்ந்து போய் இருக்கீங்க. Some people you cannot able to pray because you have seen so many negative things around you. கர்த்தர் சொல்லுகிறார். God is speaking to you. என் மகளே, my daughter. என் மகனே, my son. நான் உன் கூட தான் இருக்கிறேன். I am with you. அந்த அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா. You come out of that disbelief. இப்போ நான் உன்னை தொடுகிறேன். Right now I'm going to touch you. இப்போ அற்புதத்தை பெற்று. Right now receive the miracle. Hallelujah. 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 Thank you Lord. Amen. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்ன வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன்பா. Yes Lord. இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதம் செய்யற நேரம் வந்துச்சுன்னு சொன்னீங்களப்பா. Oh you told Lord, only little time I'm going to do the miracle for my children. என் பிள்ளைங்க சோர்ந்து போயிட்டாங்க.
Oh, my children are going sad. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. My children are going weary on seeing the problem. எந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போனானோ யோராம், அந்த தேசத்தை கொள்ளையடிக்க கர்த்தர் நீர் அற்புதம் செய்தீரே. ஆமென், ஆமென் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தருகிறதுக்காக நன்றி. Thank you for giving light in your children's life. அநேகருடைய திருமண தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். Oh, thank you Lord. திருமண காரியங்கள் கைகூடி வருகிறது. God is taking away the marriage. எவ்வளவு நாட்கள் நான் காத்திருக்கிறது ஆண்டவரே. How long should I wait Lord? கர்த்தர் தடையை உடைத்து போடுகிறார். God is breaking them. கர்த்தருடைய நேரம் வருகிறது. The time of the Lord is coming. Hallelujah. Amen. நன்றி ராஜா. நன்றி, நன்றி. நன்றி ராஜா. நன்றி அப்பா. Thank you. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you Lord. Thank you Lord. அன்று ஜப வேளையில சொன்னாங்க, இழந்து போனதை நான் திரும்ப உனக்கு மீட்டு தரேன். நீ இழந்து போன உன்னுடைய அபிஷேகம், நீ இழந்து போன உன்னுடைய செல்வம் அன்று சொல்றாரு, திரும்ப தருவேன். I will restore. Amen. Whatever you have lost. Amen. Amen. இழந்து போன அந்த சுகம், சரீர சுகம். Hallelujah. Thank you. Hallelujah. மறுபடியும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். Amen. பலவீனங்களிலிருந்து உங்களை விடுவித்து, மறுபடியும் அற்புத சுகம், உங்க சரீரத்தில் அற்புத சுகத்தை தேவன் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you Lord. He is restoring. He is restoring your body. Thank he you. Is restoring your inner organs. Amen. உங்க உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுங்க. Hallelujah. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறதே. Amen. Amen. Hallelujah. Thank you. எப்படி அவர் ஜீவனோடு இருந்த நாட்கள்ல அற்புதத்தை செய்தாரோ, தமிழத்துல வந்த எல்லோருக்கும் அற்புதத்தை செய்தாரோ, அதே போல இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். உங்க வயிற்று பகுதியில தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உங்க வயிற்றில் அது அவருடைய கரம், அந்த காயப்பட்ட கரம், தழும்புள்ள அந்த கரம், உங்க வயிற்று பகுதி அது தொடுகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you. ஓ ஹalleluya. உள் உறுப்புகளின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுதே, இப்பொழுதே. ஓ ரிபாலா ஷிகா ஹந்தோனி சிக்கி நஹதர. உள் உறுப்புகளின் மீது நன்றி அப்பா. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸ்ல கர்த்தருடைய வல்லமை கிட்னி பகுதியில இறங்கி வருகிறது, லிவர்ல இறங்கி வருகிறது, வயிற்றுல இறங்கி வருகிறது, கர்ப்பையில வல்லமை இறங்கி வருகிறது, உங்களை தொடுகிறார், தம்முடைய கரத்தினாலே தொடுகிறார். பார்க்கிற ஒரு சிலர் நீங்க ஒரு ஒரு ஹீட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போதே சுகம் உண்டாகி கொண்டிருக்கு, இப்போதே கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். நன்றி அப்பா, நன்றி. அது கர்த்தருடைய அக்கினி, அது தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள். Thank you. நன்றி ஐயா. Thank you Lord. Thank you Lord. மறுபடியும் சொல்றேன், நான் ரெஸ்டோர் பண்றேன், நான் திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு. Hallelujah. மறுபடியும் அந்த காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன். மறுபடியும் Hallelujah. இழந்து போன நிலைமையில உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இழந்து போன நிலைமையில இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றேன், நான் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி கொடுப்பேன். எப்படி எப்படி நடக்கும், என்ன செய்வாரு, அது நீங்க யோசிக்க வேணாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையை திருப்பி தருவேன்னு சொல்றேன். என் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, ஆண்டவர் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, என் வாழ்க்கையை இழந்துட்டு ஆண்டவரே, இனி நான் எனக்கு என்ன இருக்கு. ஏசப்பா சொல்றாங்க உங்ககிட்டதான், நான் உன் வாழ்க்கையை திருப்பி தரேன். I'm going to give your life back. Hallelujah. Thank you. Hallelujah. Hallelujah. Thank you. நன்றி அப்பா, நன்றி தகப்பா. Thank you. Thank you. நன்றி, நன்றி, நன்றி. Amen. Thank you Lord. Thank God. God bless you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless Praise you. Praise the Lord. Praise the Lord.